குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளுக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிள்ளைக்கு ஏன் கூட வந்ததுன்னா, காரணம் இந்த பெற்றாய் இந்த இவனை பெற்ற தாய்க்கு ரெண்டுமே கெட்டு விட்டது. இது தாய் மேல் செய்த குற்றமா பிள்ளை மீது குற்றம் இல்லை, தாய் செய்த பாவம். அவளுக்கு தெரியணும் அல்லவா உடம்பை காப்பாற்றி கொள்ளணும், தண்ணியை சேர்க்கணும், தினம் உடம்பை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஆரோக்கியம் வைத்துக்கிறது? ஒரு பக்கம் கணவன் திட்டான், ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் நாத்தனார் பிரச்சனை, ஒரு பக்கம் மாமியார் பிரச்சனை, பொல்லாத வறுமை, தாழ முடியாத தடுமாற்றம், இப்படி இருந்தால் என்ன செய்யணும்? இதுக்கு என்ன உபாயம்? ஒரு பக்கம் மாமியார் கொடுமை, ஒரு பக்கம் நாத்தனை கொடுமை, ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் சந்தேகப்பட்ட கடவுள், நோய்வாய்ப்பட்ட கடவுள், குடும்பம் தாங்க முடியாத வறுமை, இப்படி இருந்தால் அவள் எப்படியா சாந்தமாக இருப்பான்னா? ஒரே ஒரு உபாயம், அது யாருன்னா ஞானிகளை வணங்கு. வேறு வழியே இல்லை. உன்னோட பாவத்தை தீர்க்க யாருமே இல்லை ஐயா, யாருமே இல்லை தாயே. உன் வறுமை தீர்க்க யாராலும் முடியாது, உன் மனசிற்கு கொடுமை தீர்க்க யாராலும் முடியாது, உன் வீட்டில் நடக்கிற கொடுமை தாங்க முடியாது கொடுமை. யாரம்மா என்னம்மா செய்வேன் நீ, என்னம்மா செய்ய போகிற நீ, உனக்கு யாரம்மா காப்பாற்றுவா? உன்னை காப்பாற்றுவான், பயப்படாதே. ஆசான் அகத்தியசனை கூப்பிடு. என்னையா ஒரு பக்கம் மாமியார் கொடுமை, ஒரு பக்கம் நாத்தனை கொடுமை, ஒருத்தன் கணவன் தண்ணி போட்டுட்டு வந்து தினம் அடிக்கிறான், குழந்தைகளுக்கு நோய், ஏன்னா தாங்க முடியாமல் தடுமாறுறேன், சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குது, ஒரு பக்கம் வரல் வெள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் உதிர போயிட்டு இருக்குது, நான் என்ன செய்வேன் கடவுளேன்னு தலையில் அடிச்சு கொண்டான். ஒன்று கவலைப்படாத தாயே, பெரியவங்க இருக்காங்க, நீ அவனை ஆசான் அகத்தியசனை கூப்பிடு, பெரியவங்களை வணங்கி, ஏன்னா தாழ முடியலையா, இவ்வளோ கொடுமைக்கு என்னை வாழாக்கிட்டியே, நான் உடம்பை பார்க்கணா, கணவனுடைய கொடுமையை பார்ப்பனா, பிள்ளைக்கு வர நோயை பார்ப்பனா, நான் என்ன செய்வேன், சொந்த வீடு இல்லையே, யாரிடம் போய் சொல்லுவேன் என்று தடுமாறுகின்ற தாய்மார்களுக்கு ஒரே ஒரு உபாயம், அஞ்சேல் மகளே, ஆசான் அகத்தீசன் இருக்கிறான், நீ அவனை ஆசான் பிடித்து தினம் நாகத்த நாமத்தை சொல்லு, மன ஆறுதல் கிடைக்கும். மன ஆறுதல் கிடைக்கலன்னா நீ என்ன செய்வே? உன் மன ஆறுதல் அடையிட்டு என்ன ஏற்படும்? மலைச்சிக்கல் வருமே, மலைச்சிக்கல் வருமே. மன ஆறுதல் இல்லைன்னா மன வெதும்புது, தாங்க முடியாத வெதும்பல், தாங்க முடியாது, தடமாட்டோம், படுத்த தூக்க மாட்டேங்குது, மலைச்சிகள் இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாது இருக்கும்போது நான் என்னையா செய்வேன்? என் மனசை ஆறுதல் படுத்த முடியலையே. இப்படி தடமாறும்போது மலைச்சிக்கல் வரதானே செய்யும், நிச்சயம் மலைச்சிக்கல் வரதான் செய்யும். சரியானபடி நீர் புரியாது. நீ என்ன செய்ய போகிறப்பா, என்ன செய்ய போகிற பாவி? அதுக்கு தான் ஆசானை கேட்கும், நாங்கள் சொல்லித்தரோம், நாங்கள் சொல்லித்தரோம். மனம் தடுமாறும்போது தடுமாறாதே, மனசு அதிகமாக எண்ணத்தை தராது. நடப்போது நடக்கட்டும், என்னவே தான் நடக்கட்டும், கணவனும் அடிக்கட்டும், மாமியார் திட்டட்டும், நாத்தான கொடுமை இருக்குது, இத்தனைக்கு இடையிலே நோய், பிள்ளைகளுக்கு நோய், தாங்க முடியாது தடுமாறுகிறேன், எனக்கு ஒரு உபாயமே இல்லை, அகத்தீஷா நீ தான் காப்பாற்றுன்னு சொல்லு, அவன் உன்னை காப்பாற்றுவான். அவங்க அதுக்கான் வேலை கேட்க வைக்கணும். இந்த சங்கத்துக்கு என்ன நோக்கம்னா, நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் ஐயா, எங்கள் தொண்டர்கள் தப்பிச்சிட்டாங்க, பெரியோர்களே தாய்மார்களே நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள், என்ன உபாயம்? இருக்கும்போதே செய்துக்குள் வறுமைப்பட்டார், கொடுமை வறுமை வறுமையும் நோயும் பிச்சு தின்னுட்டு இருக்க, நான் என்ன செய்வேன்? இத்தனை கடையிலையும் காலையில் எழுந்திரிச்சு அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரர் 12 முறை சொல்லு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.